அன்னை சாரதையின் அன்பு செல்வீரே, செல்வர்களே, நாளுக்கொரு நற்சிந்தனை தொடரிலே ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அவர்களின் அருள் விருந்து உபதேச வாக்கியங்களில் இன்ப நாட்டம் என்ற தலைப்பின் கீழ் உள்ள இறுதி செய்தியை பார்ப்போம். உலக இன்பத்தை நாடி ஓடுவது தன் நிழலை நாடி ஓடுவதற்கு நிகர். உலக இன்பத்தை நாடி ஓடுவது தன் நிழலை நாடி ஓடுவதற்கு நிகர். இதனோடு சேர்த்து சிந்திக்க வேண்டிய இன்னொரு கருத்து, புறப்பொருளில் இன்பத்தை நாடுபவனுக்கு அது கிட்டுகிறது, ஆனால் அதே பொருள் விளைவிக்கின்ற துன்பத்தையும் அவன் ஏற்றாக வேண்டும். புறப்பொருளில் இன்பத்தை நாடுபவனுக்கு அது கிட்டுகிறது, ஆனால் அதே பொருள் விளைவிக்கிற துன்பத்தையும் அவன் ஏற்றாக வேண்டும். என்ன சொல்றாங்க, முதல்ல உலக இன்பத்தை நாடி ஓடுவது தன் நிழலை நாடி ஓடுவதற்கு நிகர் அப்படிங்கிறாங்க. இன்ப நாட்டம்னா என்ன பார்த்தோம், மனுஷன் மனசுல இயல்பாவே இன்பத்தை அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசை வந்து இவனால கட்டுப்படுத்திக்க முடியல. துன்பம் அனுபவிச்சாலும் திரும்ப திரும்ப எனக்கு இன்பம் கிடைக்குமா அப்படின்னு உலக பொருட்களை நாடியே ஓடுகிறான். அந்த இன்பம்ங்கிறது புறப்பொருளில் இருக்கு, அதை நான் என்னுடைய கண் முதலான இந்திரியங்கள் மூலம் அனுபவிக்கும் போது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அந்த இன்பம் வந்து இவனை பல வகைகளில் அடிமைப்படுத்துகிறது, திருப்தியை தரமாட்டேங்கிறது. திருப்தியா இருக்கிற மாதிரி சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்கும் போதே திகட்டி போயிடுது. இதை விட வேற ஒன்று இருக்குமா, நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்க வைக்குது. அப்படியெல்லாம் குறைகள் இருந்தாலும் இன்னொரு பெரிய குறை என்ன சாமி சொல்றாங்க, இந்த உலக இன்பத்தில் இருக்கக்கூடிய ஆசையானது உனக்கு இந்த குறைகள் இல்லாத இன்னொரு நல்ல இன்பம் இருக்கு, பேரின்பம், அதை நினைக்கவே விடாது தெரியுமா அப்படின்னு வேற எச்சரிக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் இந்த உலக இன்பத்தை நாடி ஓடுவது தான் இயல்பாக இருக்கிறது. அந்த தன்மை, அதாவது புறப்பொருட்களில் ஐந்து இந்திரியங்களின் மூலம் இன்பத்தை நாடி அனுபவிக்க முற்படுவது, அது எப்படி இருக்கா, தன் நிழலை நாடி ஓடுவதற்கு நிகர். நிழலை பிடிக்கணும் அப்படின்னு ஓடினோம்னா அது எப்படி நாடினைங்க, அதை நோக்கி ஓடுவது. நிழலை நோக்கி ஓடுதுன்னா இப்போ நம்ம வந்து சூரியன் எந்த பக்கம் வந்துட்டு இருக்கானோ அதுக்கு முதுக காட்டின மாதிரி நிற்கிறோம்னு வச்சுக்கோங்க, நிழல் நம்ம முன்னாடி விழும். இப்போ இந்த நிழலை பிடிக்கிறதுக்காக ஓடுறோம், நிழலை நாடி நிழலை நோக்கி ஓடுகிறோம். அப்போ என்ன ஆயிடும், நம்ம ஓட ஓட நிழலும் நம்மளுக்கு முன்னாடி போய்கிட்டே இருக்குமே ஒழிய நமக்கு பிடிபடவே பிடிபடாது. அது மாதிரி தான் உலக இன்பம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், உலக இன்பத்தை இந்த பொருள் தரும், அந்த பொருள் தரும், இந்த சூழல், என்ன புறப்பொருட்கள் மட்டுமில்ல சூழ்நிலைகள் கூட நமக்கு இன்பம் தரும் என்று நாம் நினைக்கின்றோம். பல உதாரணங்கள், அவரவர் எது நல்லா இருக்கு இன்பமா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அதுலேருந்து அவங்களுக்கு அந்த இன்பம் கிடைக்கிறதா நினைக்கிறாங்க. உதாரணமா, படிக்கணும்னு ஆசை உள்ளவனுக்கு படித்து பட்டம் வாங்கி ஒரு பெருமையாக இருக்கிறது இன்பத்தை கொடுக்கும். ஒருவனுக்கு ஏதாவது கை பொருட்கள் எல்லாம் செய்யணும்னு தோணுச்சுனா, கையில் திறமை இருக்குன்னா அந்த பொருட்களை செய்வதில் ஈடுபடும் பொழுது சந்தோஷம் இருக்கும். பண்பானவர்களுக்கு பிறருக்கு உதவி செய்வதில் இன்பம் இருக்கும். இப்படி பலவிதமான இன்பங்கள் இருக்கு. ஆனால் இதில் மனப்பண்பாடு அடைய அடைய சுயநலம் குறைய குறைய அந்த இன்பமே ஒரு நல்ல தன்மை உடையதாயிடும். ஆனால் அவ்வளவு பண்பு இல்லாமல் இந்த இந்திரியங்களில் அடையிற இன்பத்தை தான் பெரும்பாலும் உலக இன்பம்னு சொல்கிறோம். அதனால இந்த உலக இன்பத்தை நாடி ஓடினா என்ன ஆயிடுமா, சுவாமிஜி எச்சரிக்கிறாங்க, நிழலை நாடி ஓடுவதற்கு நிகர். நிழல் என்றைக்குமே உன் கையில் பிடிக்க முடியாது. நீ வந்து இப்போ சூரியனை பார்த்து நின்றுட்டீங்கன்னா உனக்கு நிழலே தெரியாது, உனக்கு பின்னாடி அது விழுந்துடும். சூரியனுக்கு முதுக காட்டிட்டு நீ நிற்கும்போது சூரியன் இல்லை, எந்த ஒரு வெளிச்சம் வச்சுக்கோங்களேன், அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி நாம் இருந்து வெளிச்சத்துக்கு வெளிச்சம் நமக்கு பின்புறம் இருக்கும்படி நின்றோன்னா முன்னாடி நிழல் வருது. இத்தனை கண்டிஷன், இத்தனை நிபந்தனைகள் எல்லாம் நிறைவேற்றினா தான் அந்த நிழல் தெரியும். அந்த நிழலை பிடிக்க போனால் அது கைக்கு அகப்படவே அகப்படாது. அது மாதிரி இன்பம் இருக்கிறது போல காட்டும், காட்டி காட்டி சுவாமி விவேகானந்தர் ரொம்ப அழகாக சொல்கிறார் சன்னியாசி கீதம்ங்கிற பாடலில், சிமிட்டி சிமிட்டி சிற்றொளி காட்டி இட்டு செல்லும் துஷ்ட தீ பேய். இந்த உலக இன்பம் வந்து உன்னை அப்படியே இழுத்துக்கிட்டே போயிடும், நீ அது பின்னாடி ஓடுவேன், ஆனால் உனக்கு அது திருப்தியாக நிறைவாக கிடைக்கவே கிடைக்காது. இப்படி சொன்ன உடனே சில பேருக்கு தோணும், என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இன்பம் கிடைக்காமலாம் இருக்குது, எல்லாம் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படிம்பாங்க. உடனே சுவாமிஜி சொல்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க, அடுத்த சிந்தனையில் பாருங்கள், புறப்பொருளில் இன்பத்தை நாடுபவனுக்கு அது கிட்டுகிறது, ஒத்துக்கிறேன் கிடைக்கும். நான் தான் சொல்லிட்டேனே ஏற்கனவே, என்ன உதாரணம்,
ஜாங்கிரிய பிச்சு வாயில வச்ச அந்த நாக்குல அந்த ஜாங்கிரி படும்போது ஆஹா எப்படி இருக்கு. சரி, இது வந்து சில பேருக்கு ஜாங்கிரியில வரும், சில பேருக்கு கும்பகோணம் டிகிரி ஃபில்டர் காஃபியில வரும், ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று வரும். என்ன அதெல்லாம் லிஸ்ட் போட்டுட்டு இருந்தா நமக்கு முடியாது. அப்படி நீ புறப்பொருளில் இன்பத்தை நாடினால் அது கிடைக்கும் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் அந்த பெரிய ஆனால் ஒன்று இருக்காங்க, என்ன செய்யணும்? இப்போ அதே பொருள் விளைவிக்கிற துன்பத்தையும் அவன் ஏற்றாக வேண்டும். யாரொருவன் புறப்பொருளில் இன்பத்தை நாடுகிறானோ அவனுக்கு இன்பம் கிடைக்கும், ஆனால் அதனால் வரக்கூடிய துன்பத்தையும் அவன் ஏற்றுக்கொள்ளணும். இப்ப கார் வாங்கணும், ஒருத்தர் ரொம்ப ஆசைப்பட்டு கார் வாங்கிட்டான், கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து வச்சு வாங்கிட்டான். இப்போ கார்ல இவன் போகணும்னு சொன்ன பெட்ரோல் போடணும், அது வேலை ஏறிக்கிட்டே போகுது. பெட்ரோல் போட்டா தான் காரை பயன்படுத்த முடியும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். அப்போ பெட்ரோலுக்கு செலவழிக்கணும் அப்படிங்கிற ஒரு கஷ்டம் அதில் இருக்கு. சரி, பெட்ரோலுக்கு செலவழிச்சாச்சு, நம்ம எவ்வளவு காசு போட்டாலும் நல்ல அந்த ஏசி ஒர்க் பண்ணணும். ஏன்னா வெளியில் ஒரே தூசியாக இருக்குது, எல்லா கதவையும் அடைச்சிருவோம், ஜன்னல்லாம் நல்லா அடைச்சிட்டு ஏசி போட்டுக்கிட்டா காருக்குள்ளே உட்காந்துக்கலாம், அது நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் சுத்தமான காற்று கிடைக்காம உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு ஒரு பக்கம் கேடு பண்ணி கொண்டே இருக்கு. நீ என்ன நினைக்கிற, ஏசியில குழுகுழுன்னு இருக்கேன்னு நினைச்சுக்கிற. அப்படி ஏசியை போட்ட உடனே இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் காலி ஆகுது, பெட்ரோல் சீக்கிரம் தீர்ந்து போகுது, திரும்ப நீ பெட்ரோல் போடணும். அப்புறம் இதெல்லாம் எல்லாம் பொருட்படுத்தாம செலவழிச்சாலும் கவனமா போகலைன்னா ஆக்சிடென்ட் அது இதுன்னு எத்தனையோ இருக்கு. அப்போ எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை அனுபவிப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்கும் பொழுதே அந்த சுக அனுபவத்தோடு கூடவே துக்கமும் ஏதோ ஒரு வடிவில் வந்து கொண்டே இருக்கிறது. துக்கத்தை தவிர்த்து விட்டு இன்பத்தை மட்டும் ஒருவனால் பெறவே முடியாது. இந்த உரப்பொருளில் கிடைக்கக்கூடிய இன்பத்தை அனுபவிக்க விரும்புகிற ஒருவனுக்கு எந்த பொருளை எடுத்து அனுபவிச்சாலும் அந்த இன்பத்தோடு கூட துன்பமும் வந்தே தீரும். அதனாலதான் உனக்கு என்ன சொல்றேன், இந்த இன்ப நாட்டம் வேண்டாம், இந்த இன்ப நாட்டத்தை குறைச்சிக்கோ அப்படின்னு பெரியவங்கெல்லாம் நமக்கு சொல்றாங்க. அதனால எவ்வளவுதான் நீ முயற்சி பண்ணி இன்பத்தை மட்டும் அனுபவிச்சிடணும் அப்படின்னு பார்த்தாலும் புறப்பொருட்களில் இன்பம் கிடைக்கிறது நினைச்சா அந்த இன்பத்தோடு கூட துன்பமும் தவிர்க்க முடியாத பாங்கில் வந்து விடுகிறது. அதையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். பார்க்க போன அந்த இன்பத்தை விட துன்பம் அதிகமாகிவிடும். உனக்கு வயசு ஆக ஆக உடல்ல பலவீனம் ஏற்படும். இந்த இன்பத்தை அனுபவிக்கிற சக்தியெல்லாம் உடலுடைய உறுப்புகளுக்கு குறைஞ்சு போயிடும். ஆனா மனசுல இருக்கக்கூடிய அந்த ஆசை மட்டும் விடவே விடாது. அதனால என்ன ஆயிடும், இன்பங்களை அனுபவிக்கிறது குறைஞ்சு போனாலும் மனசுல ஆசை இருக்கும், அதுவே ஒரு துன்பமாகிவிடும். எப்படியெல்லாம் துன்பம் வருது பாருங்க. அவாயினும் துன்பத்துள் துன்பம் கெடுங்கிறார் வள்ளுவர். இந்த ஆசைதான்ப்பா துன்பம், நீ ஆசையினால் துன்பம் வரும் நினைக்காத, ஆசையே துன்பம்தான். ஆசைங்கிறது என்ன, அந்த ஆசைங்கிற உணர்ச்சியை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அது எனக்கு கிடைக்கணும், அது எனக்கு கிடைக்கணும், அது எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல். அந்த ஆவல் உள்ளத்துல மேலோங்கி இருக்கும்போது நிம்மதி இல்லை, ஒரு கவலை இருக்கு. அது கிடைச்சிடணுங்கிற கவலை இருக்கு, கிடைக்காம போயிடுமோங்கிற பயம் இருக்கு, கிடைக்காம இடைஞ்சல் பண்ணினாங்கன்னா அவங்கள வந்து நான் விடக்கூடாது அப்படின்னு ஒரு வெறுப்பு, எல்லா விதமான எதிர்மறை உணர்ச்சிகளையும் இழுத்துக்கிட்டு வருது இந்த ஆசை. அப்ப ஆசைப்படும் போதே நமக்கு நிம்மதி போய்விடுகிறது. அந்த பொருள்ல இருந்து இன்பம் என்ன இன்பம் கிடைக்குதுங்கிறோமே, அது என்ன, இந்த ஆசைப்பட்ட போது ஆசையினால் வந்த துக்கம் நீங்கி அமைதி வருது. அது அந்த பொருள் கிடைச்ச உடனே அது அந்த பொருளே கிடைக்குதுன்னு நினைச்சுக்கிறோம். நம்ம உள்ளத்துல இருந்த ஆசைதான் போகுது, அதனால ஆசை வடிவில் இருந்த துக்கம் போகிறது. துக்கம் போன உடனே இந்த பொருள்ல இருந்து அந்த துக்கம் போய் இன்பம் வந்துருச்சுன்னு நினைச்சிட்டோம். இல்லை, அந்த ஆசையை உனக்கு மாற்றிக்கொள்ள முடிந்தால், பொருள் இல்லாமலே அந்த புறப்பொருளை அனுபவிப்பதற்கு பெறாமலே ஆசையை மாற்றி கொண்டு விட்டால் நீ இன்பமாக இருக்க முடியும் என்பதை கண்டுபிடிப்பாய். அதனால உலக இன்பத்தை நாடி ஓடினால் நீ உன் நிழலை தேடித்தான் ஓடுகிறாய், நிழல் பின்னால் தான் ஓடுகிறாய், உன்னால் அதை பிடிக்க முடியாது. அப்படி பிடித்தாலும் கூடவே அது கஷ்டத்தை கொண்டு வரும். புறப்பொருளில் இன்பத்தை நாடினால் அது கிடைத்த போதிலும் உனக்கு துன்பத்தை என்று சேர்த்துத்தான் கொடுக்கும். அதனால நாடி ஓடாதே. அப்பனா வாழ்க்கையில சந்தோஷமாவே இருக்க முடியாதா,
இல்லை, நீ பண்ணின புண்ணியத்துக்கு உனக்கு இன்பங்கள் வரும். இந்த உலக வாழ்க்கையில் தானா வருவதை அனுபவிச்சுக்கோ. தேடி தேடி ஓடி ஓடி அதை பெறுவதற்கு முயற்சி பண்ணி உன் சக்தியெல்லாம் விரயம் பண்ணாதே அப்படின்னு பெரியவங்க நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். உலக இன்பத்தை நாடி ஓடுவது தன் நிழலை நாடி ஓடுவதற்கு நிகர். புறப்பொருளில் இன்பத்தை நாடுபவனுக்கு அது கிட்டுகிறது, ஆனால் அதே பொருள் விளைவிக்கிற துன்பத்தையும் அவன் ஏற்றாக வேண்டும். ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயி கி, ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ் கி, ஜெய்.